காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகளை தொட்டு காளஹஸ்தி மற்றும் தீபாவளி பண்டிகை, தீபாவளி பண்டிகைக்கும் கங்கைக்குமான தொடர்பு, அது மட்டுமல்ல காவேரிக்குமான தொடர்பு ஆகிய பல நுட்பமான சங்கதிகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். நேற்று காளஹஸ்தியினுடைய சிறப்பை நாம் பார்த்தோம். காளஹஸ்தி கோவில் அதனுடைய தன்மை, அந்த கோவில் கும்பாபிஷேகத்திலே நம்முடைய பெரியவருடைய பங்கு, அதன் பின்புலத்திலே இருக்கக்கூடிய நுட்பம், இவைகளையெல்லாம் நேற்று நாம் சிந்தித்தோம். அப்படிப்பட்ட காளஹஸ்தியிலே அவர் தங்கியிருந்த பொழுது வேத விற்பன்னர்களை சந்திக்கையிலே அந்த வேத விற்பன்னர்களில் ஒருவர் தான் தீபாவளிக்கும் கங்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். பதிலுக்கு பெரியவர் அவரிடம் திருப்பி கேட்கிறார், தீபாவளிக்கும் கங்கைக்கும் மட்டுமல்ல தீபாவளிக்கும் காவேரிக்குமே சம்பந்தம் இருக்கிறது. தீபாவளி என்று கிருஷ்ணன் காவேரியிலே நீராடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஒரு புராண நூலிலே பூமாதேவி தன்னுடைய மகனான நரகாசுரன் மரித்த தினத்தை எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் என்று சொல்லி தீபாவளி பண்டிகை அன்றைக்கு தொடங்குகிறது. அதற்கான குறிப்புகள் இருக்கிறதே ஒழிய, ஆனால் அதில் கங்கையை பற்றியோ காவிரியை பற்றியோ எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் வந்து அந்த பாகவதத்தில் இல்லை, ஆனால் உப புராணங்களிலே இது சம்பந்தப்பட்ட கதைகள் காணப்படுகிறது, இது சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் காலத்தாலே சொல்லப்பட்டிருக்கின்றன, அவைகள் ஏற்புடையதாகவும் இருக்கிறது, பொருத்தமானதாகவும் இருக்கிறது, ஆகையினாலே நாம் அவைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு சிந்திக்க வேண்டும் அப்படின்னு அந்த வேத வித்தகருக்கு சொல்லுகிறார். தொட்டுட்டு இன்னும் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீ கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், நரகாசுரன் மிகப்பெரிய அசுரனாக விளங்கினான், பாடாய்படுத்தினான், தேவர்கள் உலகத்தை ஆட்டுவித்தான், எல்லா இடத்திலும் தன்னுடைய கொடிதான் பறக்க வேண்டும் என்று நினைத்தான், தன்னைத்தான் எல்லோரும் துதிக்க வேண்டும் என்றும் விரும்பினான், தன்னை எதிர்த்த அத்தனை ராஜாக்களையும் சிறைப்படுத்தி தன்னுடைய ஜோதிஷபுரத்திலே, அந்த ஜோதிஷபுரம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு அஸ்ஸாமில் இருக்கிறது, அஸ்ஸாம் தான் அங்கே இருக்கக்கூடிய காமாக்கியா, அஸ்ஸாம்னு சொல்லும் பொழுது காமாக்கியா நம்முடைய நினைவுக்கு வருவாள், அந்த பகுதியிலே தான் நரகாசுரன் வசித்து ஆட்சி செய்தான். பாரத தேசத்தில் எத்தனையோ நாடு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சிறப்பு, தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டா ஒரு சிறப்பு, ஆந்திரான்னு எடுத்துட்டா திருப்பதி, கேரளான்னு எடுத்துட்டா குருவாயூரப்பன், கர்நாடகா அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சாமுண்டி, மும்பைன்னு எடுத்துக்கொண்டால் மகாலட்சுமி, இப்படி வடக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலங்களுக்குமே ஒரு சிறப்பு இருக்க, அஸ்ஸாமுக்குன்னு என்ன பெரிய சிறப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது இதெல்லாம் வருகிறது. இவைகளை பற்றி பெரியவர் பின்னாடி விளக்கமாக சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல அந்த வேத விற்பன்னர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட அந்த அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய அவன் அங்கிருந்து கொண்டு தான் ஆட்சி செய்தான், எல்லாரையும் அடக்கி தன் வசம் சிறைப்படுத்தினான், பூமியில் இருக்கக்கூடிய ராஜாக்களை மட்டுமல்ல விண்ணிலே தேவர்கள் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனையும் அவன் விடவில்லை, அவனுடைய குடையையும், இந்திரனுடைய அம்மா அவளோட பேர் அதிதி, அவளுடைய குண்டலங்கள், காதில் இருக்கக்கூடிய மகர குண்டலங்கள், அவைகளையும் அவன் வந்து அபகரித்து கொண்டு வந்து விட்டான், இதெல்லாம் இருந்தால் தான் அவர்களை வந்து முழுமையான ராஜாவாக நினைப்பார்கள், இதை பற்றித்தான் பாகவதத்திலே இருக்கிறது, நரகன் அபகரித்திருந்த இந்திரனுடைய குடையும் அதிதியின் குண்டலங்களையும் பூமாதேவி கொண்டு வந்து வைத்திருந்தாள், அவன் என்ன பண்ணுறான், அவன் இறந்த பிறகு அந்த குடையையும் அந்த குண்டலங்களையும் பூமாதேவி கிருஷ்ணன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறா, அப்போது அவள் செய்த ஒரு ஸ்தோத்திரமும் இருக்கிறது, ஆனால் இது ஒரு பொதுப்படையான ஸ்துதியாகத்தான் இருக்கிறதே தவிர நரகனுடைய ஞாபகார்த்தமாக தீபாவளி கொண்டாடப்பட வேண்டும் என்று அவள் வரம் கேட்டதாகவே அதில் இல்லை.
ஏன்னா நான் படித்த பாகவதத்தில் அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த கதைகள் எப்படி தோன்றியது, இந்த கேள்விகள் எப்படி தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட், ஒரு விவாதத்தையே முன்வைக்கிறார் அந்த வேத வித்தகர். உடனே அவர் சொல்கிறார், இந்த இடத்துல இன்னொன்றையும் சொல்கிறார், அவள் கேட்டதாக இல்லை என்று கூறிய அந்த பண்டிதர், நரகாசுரனுக்கு ஒரு பிள்ளை இருந்தான். அந்த பிள்ளையினுடைய பெயர் பகதத்தன். பகவான் தான் அந்த பகதத்தனை காப்பாற்றணும். அப்பா போயிட்டான், பிள்ளை தான் இருக்கான், நீங்கள் என்ன பண்ணணும், இவனை நீங்கள் தான் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பகதத்தனை பிடித்து கிருஷ்ணனிடம் பூமாதேவி ஒப்படைக்கிறாள். வாலியை ராமர் சம்ஹாரம் பண்ணினவுடன் அவனுடைய பிள்ளை அங்கதனை அவருடைய பொறுப்பிலேயே விட்டுவிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து உதாரணத்தையும் அவர் சொல்லுகிறார். அது சரி, நரகாசுரனே இப்படி தான் வதமான தினத்தை லோகமெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு விர்ஷன் இருக்கிறது இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்குறார். நரகாசுரனே வந்து இப்போ நம்ம வந்து அந்த தீபாவளியை ஒட்டி நமக்கு மூன்று விதமான செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, பூமாதேவி கொண்டாட வேண்டும் என்று சொன்னாள் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நரகாசுரனே மனம் வருந்தி திருந்துகிறான். மரணப்படுக்கையில் கிடக்கும் பொழுது தான் தெரிகிறது, இனிமேல் நாம் பிழைக்க மாட்டோம், நமக்கு மரணமே கிடையாது, காலகாலத்திற்கும் நாம் இந்த உலகத்தை ஆளப்போகிறோம், இந்த உலகம் நமக்கு அடிமைப்பட்டது அப்படின்லாம் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கும் மரணம் வந்து விட்டது. இதிலிருந்து எனக்கு ஒரு உண்மை தெரிகிறது, எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, நான் தான் மேலான சக்தி என்று நினைத்து கொண்டிருந்தேன். இல்லை, நான் அற்ப சக்தி, எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி இன்று என்னைக்கு வீழ்த்தி விட்டது, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். இப்பொழுது எனக்கு என்னுடைய பாவம் தெரிகிறது, என்னால் இனிமேல் பிழைக்க முடியாது, நான் எழுந்திருக்க முடியாது, நான் வீழ்ந்தவன், மீறி எழுந்தாலும் நான் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை, நான் இப்படியே இறந்து போகிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மரண தருவாயில் அவன் ரொம்ப வருத்தப்பட்டு, நான் இந்த வேளையில் என்னுடைய தவறுகளுக்கெல்லாம் வருந்துகிறேன், ஆகையினால் நான் வந்து இப்பொழுது இந்த பிரிவு, என்னுடைய பிரிவு நிச்சயமாக இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும், அதனால் நான் உங்கள் அவ்வளவு பேரையும் பார்த்து ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய இந்த இறப்பை நீங்கள் தயவு செய்து கொண்டாடுங்கள், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி தரும், ஏன்னா இவ்வளவு நாள் உங்களை எல்லாம் நான் துன்புறுத்திட்டேன், கஷ்டத்திலேயே வச்சுட்டேன், பதிலுக்கு நான் ஏதாவது பிராயச்சித்தம் செய்யணும் இல்லையா, அதனால் என் பொருட்டு நீங்கள் தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்கள், நான் இறந்த இந்த நாளை, ஐப்பசி மாதம் வருகிற அமாவாசைக்கு முந்தின மாத சிவராத்திரி என்று சொல்லப்படுகிற இந்த திதி தினம் இருக்கிறதே, இந்த தினத்தை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்கள், காலகாலத்திற்கும் கொண்டாடுங்கள், அது நான் செய்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தமாக இருக்கட்டும் என்று நரகாசுரனே கேட்டுக்கொண்டதாக ஒரு கதை உண்டு. முதல் கதை பூமாதேவி கேட்டுக்கொண்டது, அடுத்தது நரகாசுரனே கேட்டுக்கொண்டது. இது இரண்டும் இல்லாமல் அவன் இறந்த அந்த நாளை மக்களே ரொம்ப மகிழ்ச்சியோடு, நாம் நமக்கு இனிமேல் பொழுது விடிஞ்சாச்சு, நம்மளை பிடித்த பீடை ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எண்ணெய் முழுக்கு தலையில் எண்ணெயை தேய்த்து, நாம் எப்பொழுதுமே ஒன்று நம்மளை விட்டு போச்சுன்னா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முழுகிட்டு போய் வேலையை பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோன்ற ஒரு தினமாக மக்கள் கருதி அதை கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளியின் பின்புலத்தில் மூன்று வித கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் இரண்டாவது கருத்தை தான் பெரியவர் கேட்குறார். இந்த இடத்துல நீ வந்து இந்த மாதிரி சொல்கிறியே, அவன் வந்து அவனே கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு கதை இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது, கேட்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த வேத விற்பன்னர் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல பெரியவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா, எனக்கு என்னவோ அவனுடைய அம்மாவான பூமாதேவி இப்படி வரம் கேட்டாள் அப்படிங்கிறது தான் சரியாக படுகிறது, பகவான் அஸ்தத்தால் மரணம் அடைந்து அவருக்குள்ளேயே ஐக்கியமாகிற ஸ்டேஜில் இருக்கும் ஒருத்தனுக்கு நல்லறிவு உண்டாகி இம்மாதிரி வேண்டிக் கொள்வதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு பெற்ற தாய் சுபுத்திர சோகத்தில் வயிறு எறியாமல் பரம துக்கமான சமயத்தில் நம் பிள்ளை போனாலும் அவன் போனதற்காகவே லோகத்தில் சமஸ்த ஜனங்களும் சந்தோஷமாக விழா கொண்டாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் என்றால் அதுதான் நெஞ்சை தொடுகிற மாதிரி இருக்கிறது. பொறுமைக்கு பூமாதேவி அப்படின்னு நாம் சொல்கிறோமே அது இங்கே நிரூபணமாகிறது. அந்த தாயாருடைய தியாக சக்தியினால்தான்
தேசம் பூராவிலும் வேறு எந்த பண்டிகைக்கும் இல்லாத பிரதானியம் முதன்மை தீபாவளிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் இந்த இடத்துல, தீபாவளிக்கு காரணம் பூமாதேவி, அவள் கேட்ட வரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்லுகிறார். சொல்லிட்டு நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், கண்ணன் காவேரி ஸ்நானம் செய்த கதையை தெரிந்து கொள்ளுவதில் நீங்கள் ரொம்ப ஆர்வத்தை சில பக்தர்கள் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. அதுக்கும் நான் வரத்தான் போகிறேன், அதுக்கு முந்தி இன்னும் எவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீடிகையையும் போடுகிறார். இப்போ நமக்கு எல்லாமும் இதெல்லாமே வந்து ஒரு புது விஷயம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.